ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் துவக்க வீரரான சிகர் தவான் இடது கையில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால அடுத்த 3 வாரங்களுக்கு எந்த போட்டியிலும் விளையாட முடியாது அப்படின்னு இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில அவருக்கு மாற்று வீரராக இந்த ஒரு வீரரை மட்டும்தான் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவானான சுனில் கவாஸ்கர் வந்து இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வு குழுவுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. யார் அந்த வீரர் அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். பொதுவா ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னால செம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வீரர் தான் சிகர் தவான். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா சதம் அடிச்சு இந்திய அணிக்கு வெற்றி தேடி கொடுத்தாரு. அதே போல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில பாத்தீங்க அப்படின்னா சிகர் தவான் 117 ரன்கள் அடிச்சு ஒரு செம்மையான கம்பேக்கை கொடுத்தாரு. இந்திய அணியில தற்போதைக்கு எல்லாமே ஒரு செம்மையான ஃபார்ம்ல இருக்காங்க. பேட்டிங், பவுலிங், ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு எல்லாருமே ஒரு நல்ல ஃபார்மோட இருக்காங்க. இந்த நிலைமையில இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி கண்டிப்பா கோப்பையை வெல்லும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நிலைமையில தான் இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்திய அணியின் துவக்க வீரரான சிகர் தவான் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில வேகப்பந்து வீச்சாளர் கமின்ஸ் வீசிய பவுன்ஸ் பந்து அவருடைய இடது கை கட்ட விரல பதம் பார்த்துருச்சு. இவரை பரிசோதித்த இந்திய டாக்டர்கள் தற்போது அவருக்கு காயத்தன்மை அதிகமாக இருக்கிற காரணத்தினால குறைந்தது 3 வாரமாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணி 4ஆம் கால வீரரான KL ராகுலை துவக்க வீரராக களம் இருக்கிறதுக்கு இந்திய கிரிக்கெட் அணி திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இது பத்தி பேசியிருக்கிற சுனில் கவாஸ்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் துவக்க வீரரா இளம் வீரரான ரிஷப் பண்டை தேர்வு செய்ய வேண்டும். KL ராகுல் தற்போது 4ஆம் கால வீரர், நல்லா செட் ஆயிட்டாங்க. அவரை துவக்க வீரரா களம் இருக்கணும் அப்படின்னா அது இந்திய அணிக்கு செட் ஆகாது. தவான் ஒரு இடது கை பேட்ஸ்மேன் அப்படிங்கிற காரணத்தினால ரிஷப் பண்டெல்லாம் ஓபனிங் வீரரா களம் இருக்க வேண்டும். அவரு தற்போது IPL இருந்து செம்மையான ஃபார்ம்ல இருக்காரு. ஏற்கனவே உலகக்கோப்பைக்கான அணியில அவர் தேர்வு செய்யல அப்படிங்கறத IPL சிறப்பான ஆட்டத்தின் மூலமாக அவர் நிரூபிச்சாரு. தற்போது தவானுக்கு ஒரு சரியான மாற்று வீரர்னா அது ரிஷப் பண்ட் மட்டும்தான் அப்படின்னு சுனில் கவாஸ்கர் தன்னுடைய பேட்டியை கொடுத்திருக்காரு. இதனால் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில இந்திய அணி துவக்க வீரர்களை யார் களமிறங்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.